பிளவுஸ் கட்டிங் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபீடிங் மதர்ஸ்க்கும் நார்மலாக இருக்கிறவங்களுக்கும் ஒரே மாதிரி கட்டிங் போதுமா அப்படின்னு சொல்லி, கப் ஷேப் டிஃப்ரெண்ட் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கப் ஷேப் வித்தியாசம் கண்டிப்பாக வரும், ஏன்னா உங்களுக்கு ஃபீடிங் அப்படிங்கும்போது உங்களுக்கு கப் ஷேப் வந்து பெருசாக தான் வரும். அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்ஃபெக்டான ஒரு ஃபிட்டிங் வராது, பிரேசியர் போட முடியாது, கரெக்டான ஒரு ஃபிட்டிங் வராது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கப் ஷேப் வந்து நம்ம டைட் பண்ணியும் போடக்கூடாது. அவங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக கொஞ்சம் கப் ஷேப் வந்து நல்லா ப்ரெஸ் ஆகாத மாதிரி ஃப்ரீயாக தான் நீங்கள் வந்து டாட் போடணும். அப்போ வந்துட்டு நீங்கள் அந்த இருக்கிற பிளேஸ்க்குள்ள உங்களுக்கு கப் ஷேப் பெருசு பண்ணணும் அப்படின்னா, இப்போ நார்மலாக ஒருத்தருடைய பிளவுஸுக்கு வந்து நீங்கள் 3 டாட் வச்சு கரெக்டான ஒரு 1.5 இன்ச் டிஸ்டன்ஸ், அதாவது கப் ஷேப்பினுடைய அகலம் ஒரு 1.5 இன்ச் கொடுத்து நீங்கள் ஒரு கப் ஷேப் தைக்கிறீங்க அப்படின்னா, அதே சேம் மெஷர்மெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க ஃபீடிங் மதராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த கப் ஷேப்பினுடைய போர்ஷன் மட்டும் நீங்கள் அதிகப்படுத்தி கொடுக்கணும். மற்றபடி பட்டியோ அல்லது உயரமோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே பண்ண தேவையில்லை. கப் ஷேப் பெருசாகும் போது என்ன பண்ணும் அப்படின்னா நெக்கு வந்து கொஞ்சம் மேலே வைக்கணும். அதே மாதிரி டாட் வந்து நீங்கள் நார்மலாக ஒரு 1.5 இன்ச் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1.75 இன்ச் வைக்கலாம். சைடில் வந்துட்டு 4 டாட் போடுற மாதிரி, அதாவது அதே உயரத்தில் துணியை அதிகப்படுத்தணும் அப்படின்னா 4வது ஒரு டாட் பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டரில் கப் போர்ஷன் வந்து துணி அதிகமாக கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணினீங்க அப்படின்னா ஃபீடிங் மதர்ஸ்க்கு வந்து கப் ஷேப் வந்து ஃபிட்டிங்காக கரெக்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணும்போது அந்த செஸ்ட் வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் ஃப்ரீயாக இருக்கும். நார்மலாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எப்பவும் போல் அதே ஹைட்டுக்கும் அதே இதுக்குமே நீங்கள் 3 டாட் வச்சு நெக்கு யூஸ்வலாக, ஏன்னா ஃபீட் பண்ண இது கப் ஷேப் இறங்கும் போது நெக்கு வந்து கீழே இழுத்துக்கிட்டே வரும், அவங்களுக்கு மட்டும் நெக்கு கொஞ்சம் மேலே வைக்கும். மற்றபடி நீங்கள் எப்பவும் போல் நார்மலாக இருக்கவங்களுக்கு நார்மலாகவும், அதே அளவுக்கு கப் ஷேப் மாறும்போது ஃப்ரண்ட் நெக் கொஞ்சம் அதிகமாக வச்சு 4 டாட் பிடிச்சி சென்டர் டாட் கொஞ்சம் அதிகமாக பிடிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும்.